கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 18 ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்று சூரா முஃமினூன் என்ற அத்தியாயமும் சூரா நூர் என்ற அத்தியாயமும் நிறைவடைந்து சூரா ஃபுர்கான் என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக பலவிதமான செய்திகளை நமக்கு சொல்லித்தருகிறான். அதிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய திருவசனம் சூரா அன்னூர் என்ற அத்தியாயத்திலே 24வது வசனத்திலே, சூரா அன்னூர் என்ற அத்தியாயத்தில் 36, 37, 38 ஆகிய வசனங்களின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. அல்லாஹினுடைய இல்லங்களில் அந்த அல்லாஹினுடைய பெயர் துதிக்கப்பட வேண்டும் என்றும் அவற்றின் கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். அவற்றில் அந்த மஸ்ஜிதுகளில் காலையிலும் மாலையிலும் மூமின்கள் அவனை துதி செய்து கொண்டிருப்பார்கள். ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாயிஸ் ஸகா. அந்த இடங்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் அவர்களை மறக்கடித்து விடாது, ஏமாற்றி விடாது. திஜாரத்துன் வலா பைஉன், வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவர்களை மறதியிலே ஆழ்த்தி விடாது. அந்திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் மறதியிலே ஆழ்த்தி விடாது. வயகாமி ஸலாத்தி, தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் மறதியிலே ஆழ்த்தி விடாது. வஈதா இஸ்ஸகா, ஸகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை மறதியில் ஆழ்த்தி விடாது. யகாஃபூன யௌமன் தத்தக்கல்லபு ஃபீஹில் குலூபு வல்லபுசார். மேலும் அந்த நல்லடியார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நாளை இதயங்கள் எல்லாம் திடுக்கிடக்கூடிய அந்த மறுமை நாளையை அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். வல்லபுசார், பார்வைகள் நிலைகுலைந்திருக்கக்கூடிய அந்த நாளையும் அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். யகாஃபூன யௌமன் தத்தக்கல்லபு ஃபீஹில் குலூபு வல்லபுசார் லியஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா அமிலு வயஸீதுஹும் மின் ஃபத்லி. இதற்கெல்லாம் இந்த நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவனை துதித்து தொழுது ஜக்காத்து கொடுத்து மறுமை நாளை அஞ்சியவர்களாக இருந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நற்கூலி வழங்குவான், அழகான நற்கூலிகளை அதிகமாக வழங்குவான். அவனுடைய அருட்கொடைகளை அதிகப்படுத்தி கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான். இந்த இடத்துல அல்லாஹுடைய இல்லங்களாகிய பள்ளிவாசல்களை பற்றி இங்கே அல்லாஹு தஆலா அழகிய முறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அவனுடைய பெயர் கூறப்பட வேண்டும், அவனுடைய அந்தஸ்து கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும், காலையிலும் மாலையிலும் அங்கே துதிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வை துதிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நாம் பார்க்கிறோம், பள்ளிவாசலை தேடி வந்து தொழக்கூடியவர்கள், பள்ளிவாசலை தேடி வந்து பயான் கேட்கக்கூடியவர்கள், பள்ளிவாசலை தேடி வந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் மிக குறைந்து வருகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், சுயமாக ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம என்ன செய்யலாம், இணையதளங்களிலே பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு மோசமான எண்ணம் மனித உள்ளங்களிலே உருவாகி இருக்கின்றன. ஆனால் இணையதளங்களை எடுத்து பாருங்கள், அதிலே அழகான பெயர்களை சூட்டப்பட்டிருக்கும், அழகான அந்த இணையதளங்களுடைய முகப்புகள் வர்ணனையோடு அழகுபடுத்தப்பட்டிருக்கும்,
பார்க்கும் போதே அதை படிக்க வேண்டும் போன்று தெரியக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஹதீஸுகளும் குர்ஆனுடைய வசனங்களும் அதிலே இருக்கும். ஆனால் நேருக்கு நேராக முரணாக இருக்கக்கூடிய கொள்கைகள் அங்கே புகுத்தப்பட்டிருக்கும். இது யாருக்கு தெரியும்? குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனால் அஹமதியாக்கள் என்று ஒரு குரூப் இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி குரூப்பை நம்ம தாக்கக்கூடிய நோக்கம் அல்ல. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்வார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய இணையதளங்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் கண்ணில் ஒத்திக்கிடலாம். அப்படி அழகுபடுத்தப்பட்டிருக்கும் அதில், அவ்வளவு அழகான எழுத்துக்கள் அதிலே. ஆனால் இதிலெல்லாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி உள்ளே புகுந்தால் நம்முடைய கொள்கைகள் என்னாவது? நாம் சொர்க்கம் செல்வதற்குத்தானே இந்த பாடுபடுகிறோம், இவ்வளவு முயற்சிகளை செய்கிறோம், எதற்காக சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், பள்ளிவாசல் என்பது அல்லாஹுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் அவனுடைய வணக்க வழிபாடுகளை வணங்கிக் கொள்வதற்கும் அவனை துதிப்பதற்கும் நன்மைகளை சேகரம் செய்து கொள்வதற்கும் சிறந்த ஒரு புனிதமான இடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கூட பாருங்களேன், பயான் நேரடி ஒளிபரப்புன்னு சொன்ன உடனே கூட்டத்தை காணோம். போன வருடங்களிலே கடந்த வருடங்களிலே இருந்த அந்த கூட்டங்கள் கூட குறைந்து வருகின்றன. நன்கு தெரிந்தவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாங்க அந்த ஃபேஸ்புக்கில் வந்துடுது, யூடியூப்பில் வந்துடுது, நீங்கள் வேற அனுப்புறீங்க, எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து பயான் வந்து இங்கே எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு நடந்து வருவது, பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹ்வை துதிப்பது, பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹ்வினுடைய இல்மை தேடிக்கொள்வது, இதை பற்றி எல்லாம் எவ்வளவு சிறப்பாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோமே ஆனால் இந்த சபையை நிச்சயமாக நாம் இழந்து விட மாட்டோம், இந்த புனிதமான சபையை இழந்து விட மாட்டோம். இணையதளத்திலே அமர்ந்து தனி அறையிலே அமர்ந்து காதுகளிலே மாட்டிக்கொண்டு இந்த உரைகளை நாம் கேட்பது நன்மையான விஷயமாக இருந்தாலும், அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த சபையிலே இருக்கக்கூடிய சிறப்புகளும் ரஹமத்துகளும் வரக்கத்துகளும் அந்த சபையிலே நிச்சயமாக கிடைக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், சொற்பமான கூட்டங்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் இந்த சபையிலே மலக்குமார்கள் நெருக்கி எடுத்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் பேசப்படக்கூடிய சபைகளிலே மலக்குமார்கள் குழுமி இருக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள், நிறைந்திருக்கிறார்கள். அந்த மலக்குமார்களுடைய ரஹமத் சாதாரணமானது அல்ல. திக்ரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சூரா அல் அஹ்சாப் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு துக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, விசுவாசிகளே அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யுங்கள், வஸப்பிஹூஹு புக்ரதன் வ அஸீலா, காலையும் மாலையும் அந்த அல்லாஹ்வை துதித்து தஸ்பீஹ் செய்யுங்கள். ஹுவல்லதி, அந்த அல்லாஹ், யுஸல்லி அலைக்கும், உங்கள் மீது அருள் புரிகிறான், வ மலாயிக்கத்துஹு, மலக்குமார்கள் உங்களிடத்தில் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிக்கத்துஹு லியுக்ரிஜக்கும் மினல் துலுமாத்தி இலன் நூர், அதாவது இருள் மிகுந்த அந்த குஃபரில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் உங்களை வெளியாக்கி நூறின் பக்கம் வெளியாக்குவதற்காக வேண்டி அந்த மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். எந்த சபைகளிலே அருள் மிகுந்த மலக்குமார்கள் இருக்கிறார்களோ அவர்கள் சும்மா இருப்பதில்லை, இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபை எவ்வளவு மகத்தானது! காரணம், இது ஒரு வகையான கல்வி சபை, கல்வியை தேடக்கூடிய சபை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி போகிறார், பள்ளிவாசலிலே சென்று ஒரு வசனத்தை கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், அவர் சினை பிடித்த ஒரு ஒட்டகத்தை சதக்கா செய்த நன்மையை பெறுகிறார். அதே போல அவருக்கு அந்த சினை ஒட்டகம் கிடைத்ததற்கு சமமாக அவருக்கு நன்மை கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, ரெண்டு வசனங்களுக்கு ரெண்டு ஒட்டகத்தினுடைய நன்மை என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இல்மை தேடி ஒரு மனிதர் ஒரு பாதையிலே நடந்து செல்வாரையானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய பாதையை உங்களுக்கு இலகுவாக்கி தருவதாக அல்லாஹ் தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் ஸலக்க தரீக்கன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு தரீக்கன் இலல் ஜன்னா, அவ்வளவு புனிதமான இடம். அது மட்டுமல்ல, ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டிலே வுது செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருவாரையானால், அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கு பகரமாக இந்த சிறப்பு பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே கிடைக்க முடியாது. ஒவ்வொரு எட்டுக்கு பகரமாக ஒரு நன்மை கிடைக்கிறது, ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது. அவர் வந்து ஃபருளான தொழுகைக்கு முன்பாகவே வந்து ஃபருளு தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் நேரமெல்லாம்
நஃபிலான வணக்கங்களிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய நன்மை அவருக்கு கிடைக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து இஷா தொழுவுறதுக்காக வேண்டி வர்றதுக்கு தாமதமாயிருச்சு. நடுநிசி நேரம், இரவினுடைய பாதி கழியக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் வரல. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் தூங்கிவிட ஆரம்பித்தோம், அந்த அளவிற்கு இரவு தாமதமாகிவிட்டது. நபி அவர்கள் வந்தார்கள். அதன் பிறகு வந்து சொன்னார்கள், தோழர்களே, சில மனிதர்கள் தொழுது விட்டு தூங்கிவிட்டார்கள். ஆனால் இன்னும் சில மனிதர்களுடைய சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இரவு முழுவதும் நின்று வணங்கி இரவினுடைய நடுநிசி நேரத்திலே அவர்கள் இஷாவுடைய தொழுகையை தொழுகிறார்களே, அவர்களுடைய சிறப்பை அவர்கள் அடைய முடியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த இஷாவுக்காக வேண்டி நீங்கள் நான் வருகிற வரை நீங்கள் இந்த தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரமெல்லாம் நஃபிலான தொழுகையிலே நீங்கள் ஈடுபட்டிருந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய நன்மை! வீட்டில் இருந்தால் அது கிடைக்குமா? இது இந்த மாதிரியான நன்மை கிடைக்குமா? நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பள்ளிவாசலிலே நுழைகிற போது ஓத வேண்டிய துவாவை நமக்கு கற்றுத்தந்தார்கள். என்ன துவா? அல்லாஹும் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக்க, யா அல்லாஹ், எங்களுடைய இரட்சகனே, எங்களுடைய இரட்சகனே, எங்களுக்கு திறந்து விடுவாயாக, எங்களுடைய ரஹ்மத்தின், உன்னுடைய ரஹ்மத்தினுடைய வாசல்களை எங்களுக்கு திறந்து விடுவாயாக. ரஹ்மத்தின் ஒரு வாசல் அல்ல, அபுவாப, பாபினுடைய பண்ணை அபுவாப், உன்னுடைய ரஹ்மத்தின் வாசல்களை எங்களுக்கு திறந்து விடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வார்கள். இதை நம்ம வீட்டில் வந்து முசல்லாவுக்குள்ள நுழையும் போது சொல்ல முடியுமா? அந்த துவா பள்ளிவாசலுக்குன்னே குறிப்பானது. பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போதுதான் அந்த துவாவை நபி அவர்கள் ஓதினார்கள் என்றால், அல்லாஹுடைய ரஹமத்தின் வாசல் அவ்வளவு இருக்கிறது, இந்த சபையிலே அவ்வளவு அற்புதமான ரஹமத்துகள் பொழிந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இதனுடைய காரணமாகும். எனவேதான் இந்த ரஹமத்தை எல்லாம் அல்லாட்ட வாரி சுருட்டி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தொழுகையை முடித்துட்டு வெளியே போறோம். என்ன கேட்கிறோம் தெரியுமா? யா அல்லாஹ், அல்லாஹும இன்னி அஸ்அலுக்க மின் ஃபளிக்க வ ரஹமத்திக்க, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் வேண்டுகிறேன், உன்னுடைய ரஹமத்தையும் உன்னுடைய ஃபதுல் என்ற செல்வத்தையும் அருளையும் உன்னிடத்திலே வேண்டுகிறேன். ரஹமத் என்றால் அருள், ஃபதுல் என்றால் அருள், செல்வம் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது. அப்படி என்றால் ரஹமத்துன்னு ஒன்று சொல்லிட்டாங்க, அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஃபதுல் என்ன அர்த்தம்? செல்வம். நம்ம வெளியே போறோம்னா எதுக்கு போறோம்? உழைக்க போறோம், சம்பாதிக்க போறோம். இந்த நிலைமையில நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த செல்வங்கள் உண்மையான செல்வங்களாக இருக்க வேண்டும் என்றால் பள்ளிவாசல்லேருந்து வெளியே போகும்போது தான் இந்த துவாவை செய்ய முடியுது. கண்ணியமானவர்களே, அவ்வளவு அற்புதமான புனிதமான வீடு தான் இந்த பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா, ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இடம் பள்ளிவாசல்கள் தான். அபுகலுல் பிலாதி இலல்லாஹ் அஸ்வாக்குஹா, ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான இடம் அந்த கடை வீதியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் காலையில எழுந்து பள்ளிவாசலை நோக்கி செல்வானையானால் அவன் அல்லாஹுடைய ரஹமத்தின் கொடியை ஏந்தியவனாக செல்கிறான் என்பது பொருளாகும். அதே மனிதன், ஒரு மனிதன் பள்ளிவாசலை நோக்கி செல்லாமல் எழுந்தவுடன் கடை வீதியை நோக்கி செல்வானையானால் அவன் ஷைத்தானுடைய கொடியை ஏந்தி செல்கிறான் என்பது பொருளாகும். கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல் என்பது அவ்வளவு முக்கியமான இடம். நாம் எல்லாம் இன்றைக்கு பள்ளிவாசல்ல இருந்து எப்படி பயான கேட்கணுங்கிற எண்ணம் குறைஞ்சு போச்சோ, அதே போல பள்ளிவாசல்ல வந்து தொழுகணுங்கிற எண்ணமும் குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு ரமலான் மாதம், இவ்வளவு கூட்டங்கள் நிரம்பி வருகின்றன. ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் ஏதோ பூரிப்போடு ஜும்மாவுடைய தினத்தை போன்று காட்சி அளிக்கிறது. ஆனால் இந்த கூட்டங்கள் எல்லாம் ரமலான் அல்லாத காலங்களிலும் மூமின்கள் தானே, அவர்களுக்கும் அந்த ஐந்து நேர தொழுகைகள் கடமையானது தானே. அந்த தொழுகைகளை எங்கே தொழுகிறார்கள்? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. சில பேர் சூரா என்று சொல்லப்படக்கூடிய தங்களுடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடத்துல தொழுதுக்கலாம், மற்றவர்கள் எல்லாம் எங்கே? வீடுகளிலே தொழுது கொள்ளலாம் என்ற அசட்டையான ஒரு எண்ணங்கள் உருவாகிவிட்டன. காரணம், தொழுகை கடமை, அவ்வளவுதான். இதற்கு என்னென்ன கடமை, என்ன நன்மை கிடைக்கும் யாராவது சிந்திக்கிறோமா? ஒரு மனிதர் தனியாக தொழக்கூடிய தொழுகையை விட பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிற போது அந்த தொழுகைக்கு 27 மடங்கு நன்மை கிடைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதுதான் இந்த பள்ளிவாசல் என்பது. அதாவது தௌராத் வேதத்திலே சொல்லப்படுவதாக
காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருகிறார்கள். என்னன்னு சொன்னா, மக்தூபுன் ஃபித் தௌராத், தௌராத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்ன புயூத்தி ஃபில் அர்த் அல் மசாஜித், இந்த பூமியில என்னுடைய வீடு மஸ்ஜிதுகளாகும். வைன்னஹு மன் தவல்லா ஃஅஹ்ஸனல் உது, யாராவது ஒருவர் அழகான முறையிலே உதுவை நிறைவேற்றி அவர் பள்ளிவாசலை நோக்கி வருவாரேயானால், சும்ம ஜாரணி ஃபி பைத்தி, என்னுடைய வீட்டை நோக்கி வந்து என்னை சந்திப்பாரேயானால், அக்ரம்துஹு, நான் அவரை கண்ணியப்படுத்துகிறேன். வஹப்புன் அலல் மஸூரி கராமத்து ஸாயிர், அதாவது சந்திக்க வரக்கூடியவரை கண்ணியப்படுத்துவது அந்த விருந்தாளியை வரவேற்கக்கூடிய மனிதருக்கு ஒரு அழகாகும், நாகரிகமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக காபுல் அஹ்பார் ரஹிமஹுல்லாஹு அவர்கள் தங்கள், அதாவது தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலை கட்டக்கூடிய மனிதருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பத்தி, பள்ளிவாசலை கட்டக்கூடிய நன்மையை எந்த ஒரு மனிதருக்கு கிடைக்கும் என்றால், எப்படிப்பட்ட நன்மை? மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, எவர் ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ உலகத்தில், அது சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், நம்ம தகுதிக்கு ஏற்ப ஒரு பள்ளிவாசலை கட்டுறோம்னு வச்சுக்கிறீங்க, அல்லாஹு தஆலா மறுமையிலே ஒரு மாளிகை எழுப்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பள்ளிவாசலை கண்ணியப்படுத்துவது எவ்வளவு உகந்தது என்று சொன்னார். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை நினைப்பதற்காக உள்ள இடம், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை துதிப்பதற்காக உள்ள இடம், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வினுடைய நல்ல விஷயங்களை கேட்பதற்காக உள்ள இடம். அப்படிப்பட்ட இடத்திலே மேல்மிச்சமான கூச்சல் குழப்பங்கள் உருவாகுமே ஆனால் அது கியாமத்தினாருடைய அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதபாஹன் நாஸு ஃபில் மசாஜித், ஒரு அதாவது எந்த காலத்திலே மஸ்ஜிதுகளை கொண்டு பெருமை அடிப்பார்களோ, மஸ்ஜிதுகளிலே கூச்சல் குழப்பங்கள் உருவாகுமோ, அது கியாமத்து நாளினுடைய நெருக்கத்தின் அடையாளம் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அதே போல மற்றொரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டது, நமக்கெல்லாம் தெரியும், சபஅத்துன் யுல்லில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லி யௌமலா லில்ல இல்லா லில்லு, அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழு நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று இமாமுன் ஆதிலுன், நீதம் மிகுந்த தலைவர். இரண்டாவது ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே திளைத்திருக்கக்கூடிய வாலிபர். வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், மூன்றாவது மனிதர் யார், யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு கலந்திருக்குமோ, ஒன்றரை இணைந்திருக்குமோ அப்படிப்பட்ட மனிதர். நான்காவது வரஜுலானி தஹாபா ஃபில்லா இஜ்தமா அலை வதஃபர்ரகா அலை, ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கொருவர் அன்பு வைக்கக்கூடியவர்கள். அவர்கள் இணைகிற போதும் அல்லாஹ்வுக்காக இணைகிறார்கள், அவர்கள் ஒருவரை விட்டும் பிரிகிற போதும் அல்லாஹ்வுக்காக பிரிகிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக வேண்டிய இணைபிரியாத நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நான்கு. ஐந்தாவது ரஜுலன், ஒரு மனிதர், தாத்துஹு இம்ராத்துன் தாத்து மன்சபின் வ ஜமாலின், அழகும் அந்தஸ்தும் மிகுந்த ஒரு பெண் தன்னிடத்திலே ஒரு மோசமான காரியத்துக்காக அழைக்கின்ற போது அந்த மனிதன் சொல்கிறான், இன்னி அகாஃபுல்லா, அல்லாஹை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த கெட்ட செயலில் இருந்து ஒதுங்கிக் கொள்கிறானே, இந்த மனிதனும் அந்த அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே இருப்பான். ஆறாவது ரஜுலுன் தசத்தக பி சதக்கத்தின், ஒரு மனிதன் ஒரு சதக்காவை கொடுக்கிறான், அவன் கொடுக்கக்கூடிய வலது கையினால் கொடுக்கக்கூடிய சதக்காவை இடது கையில் அடைய அறியாத அளவிற்கு மறைமுகமாக அந்த சதக்காவை செய்கிறான் என்று சொன்னால், இந்த மனிதனும் அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே நாளை மறுமையில இருப்பான். கடைசியாக ஏழாவது மனிதர் ரஜுலுன் ஜக்கர் அல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனா, தனிமையில் அமர்ந்து அல்லாஹை துதிக்கின்ற மனிதன், அவனை அஞ்சி கண்ணீர் வடிக்கின்றான் என்று சொன்னால், இந்த மனிதனும் அல்லாஹ்வுடைய அரிஷிக்கு கீழே இருப்பான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, மற்றொரு ஹதீஸிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம், இதா ரஐதுமுர் ரஜுல யதாதுல் மசாஜித், அடிக்கடி ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்கு வந்து போவதை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அவனுக்கு ஈமான் இருக்கிறது என்று நீங்கள் சாட்சியோடுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸ், மா தவத்தன ரஜுலன் அல் மஸாஜித லிஸ்ஸலாத்தி வஸ்ஸிக்ரி இல்லா தபஷ்பஷ அல்லாஹு இலை, அதாவது ஒரு மனிதன் பள்ளிவாசலை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்வானேயானால், பள்ளிவாசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக, பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய மனிதனாக, தொழுகைக்காக, விக்கிருக்காக போன்ற இந்த காரியங்களுக்காக வேண்டி சும்மா வந்து உட்கார்றது இல்லை,
தொழுகைக்காக வந்து உட்கார்றது, அதே போல திக்ர் செய்யறதுக்காக வர்றது, இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு மனிதர் இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கிறார் என்றால், அதிகமாக இருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் எந்த அளவிற்கு சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்திலே ரொம்ப ரொம்ப வேண்டிய மனிதர் காணாமல் போய்விட்டு அதன் பிறகு திரும்பி வந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ, அந்த அளவிற்கு ஒரு அடியான் இந்த மஸ்ஜிதிலே இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, இது இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஹதீஸ் தபுரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆறு மஜ்லிஸுகள் சபைகள், இந்த ஆறு மஜ்லிஸுகள் இருக்கின்றனவே, இந்த மஜ்லிஸிலே இருக்கக்கூடிய ஒரு மூமினை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் காப்பாற்றுவதாக, அவனை நாளை மறுமையிலே வெற்றி கொடுப்பதாக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அது ஒரு மனிதர் யார் என்று சொன்னால், அதாவது மா கான ஃபி ஷையின் மின்ஹா ஃபி மசாஜிதி ஜமாஅத்தி, எந்த மஸ்ஜிதுகள்ல பள்ளிவாசல்ல ஜமாஅத் நடக்குமோ, ஜமாஅத் தொழுகை நடக்குமோ, அந்த பள்ளிவாசல்களிலே ஒரு மனிதன் இருப்பானேயானால், இந்த மஜ்லிஸ். இரண்டாவது மனிதன், இந்த மரீர் நோயாளியை நலம் விசாரிக்க சென்று ஒரு இடத்துல உட்கார்றானே, அந்த மனிதன். மூன்றாவது மனிதன், ஃபி ஜனாசத்தின், ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக செல்கிறானே, அந்த மனிதன். நான்காவது, அவ் ஃபி பைத்திஹி, எந்த ஃபித்னாவும் ஈமானுடைய குறைபாடும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தன் வீட்டிலே இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கிக் கொள்கிறானே, அந்த மனிதனும். அதாவது அதுக்கடுத்து, அவ் இந்த இமாமின் மூக்குசித்தின் யுஅஸ்ஸிருஹு வயுவக்கிருஹு, ஐந்தாவது விஷயம் என்னென்று சொன்னால், நீதம் மிகுந்த ஒரு தலைவருக்கு முன்பாக இருக்கிறார், அந்த தலைவரை கண்ணியப்படுத்துவது, அவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால், அந்த மூமினையும். அவ் ஃபி மஷ்ஹதி ஜிஹாதின், அல்லது ஜிஹாதிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மூமின். இந்த ஆறு விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மூமின்களை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பிலே எடுத்துக் கொள்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, மற்றொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அல்லஃபல் மஸ்ஜித அல்லஃபஹுல்லாஹ், யார் மஸ்ஜிதை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், யார் மஸ்ஜிதை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதிலே இருந்து அல்லாஹ்வை துதிப்பது தௌபா கிடைப்பதற்கான காரணமாகும். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தவறு செஞ்சிட்டாங்க. அது என்ன தவறு? ராணுவ ரகசியத்தை எதிரிகள்கிட்ட சொல்றாங்க. யூதர்கள் பனு குறைலாக்கள் கொல்லப்படுவார்கள் என்ற ஒரு வகி இறங்குறது, சல்லாசம் கொள்றதுக்கு தயாராகிறாங்க, பெரிய தப்பு பண்ணிடுறாங்க. அதாவது உறுதி பிரமாணத்தினுடைய முறித்தல், எதை வந்து உறுதி பிரமாணம் எடுத்தாங்களோ அந்த ஒப்பந்தத்தை முறிச்சிடுறாங்க. ஒப்பந்த முறிவுங்கிறது ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் கொலை குற்றம் தான். இப்படிப்பட்ட நிலையில இந்த மக்களை கொல்லணும்னு அல்லாஹ் உத்தரவிடுறான். இதை வந்து அபூ லுபாபா ரலியல்லாஹு பின்னால இருந்து என்ன செய்யறாங்க, அந்த பனு குறைலாக்களை பார்த்து இப்படின்னு கையை காட்டிடுறாங்க. இப்படி ஒரு சின்ன இஷாரா கொள்றதுக்கு தயாராகுறாங்க அப்படின்ட்டு உடனே அவங்களுக்கு மனசுல தௌபாவினுடைய எண்ணம் வந்துருச்சு, நான் நபிக்கு எதிராக அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டேனே, யார சொல்லலாம், என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னாங்க. நேரா போனாங்க, தூண்ல தன்னை தானே கட்டிக்கிட்டாங்க, தொழுகையினுடைய நேரத்தில் அவங்க மனைவி வந்து அவுத்து விடுவாங்க, போய் தொழுவாங்க, குளிக்கிறா இருந்தா அல்லது ஏதாவது ஒலு செய்யறா இருந்தா இந்த நேரம் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள், சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, எதுவும் இல்லை. அல்லாஹுடைய தௌபா எனக்கு கிடைக்காத வரைக்கும் நான் இங்கிருந்து அகல மாட்டேன் என்று சொல்லி தன்னைத்தானே கட்டி கொள்வார்கள். தொழுது முடிச்ச உடனே வந்து கட்டிக்குவாங்க. இவ்வாறு இருந்த ஒரு நாள், இரண்டு நாள், மூன்றாவது நாள் கட்டப்பட்ட அந்த தூணிலேயே அப்படியே சரிந்து மயங்கி விழுகிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு தௌபா கொடுத்ததாக ஆயத்திறக்கிறான். இன்னைக்கும் அதனுடைய நினைவு சின்னமாக தௌபா, அதாவது உஸ்துவானே தௌபா என்ற ஒரு தூண் அங்கே இருக்கிறது. உஸ்துவானே அபிலுபாபா என்ற பெயரும் அதற்கு சொல்லப்படுகிறது. அந்த மஸ்ஜிது நபவியினுடைய அந்த ரவுலா ஷெரீஃபில் இருக்கக்கூடிய அந்த புனிதமான தூண்களில் ஒரு அடையாளம் உஸ்துவானே அபிலுபாபா, அபுலுபாபாவுடைய தூண் என்ற பெயரும் சொல்லப்பட்ட ஒரு தூண் இன்றைக்கும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அது மட்டும் அல்ல, யமாமாவினுடைய மன்னராக இருந்த சுமாமாவை கைது செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலினுடைய தூணில் கட்டி வைக்கிறாங்க. ஒரு நாளாவது நபி அவர்கள் வந்து கேட்குறாங்க, என்னப்பா உன் முடிவை மாற்றிக்கிட்டியா, முஸ்லீம்களுக்கு பணிஞ்சிடுறியா அப்படிங்கிறாங்க. நான் உன்னை விடுதலை பண்ண என்ன பண்ணுவேன்? அவர் சொல்கிறார், என்னை நீங்கள் விடுதலை பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் கையால் நான் கொல்லப்பட்டாலும் சந்தோஷமாக இறந்து போவேனே தவிர உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு திருந்த மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சரியான முறையில் உணவு கொடுக்க சொன்னாங்க. அவர் கவனிக்கிற மாதிரி கவனிங்க. ஆனால் மஸ்ஜிதினுடைய அந்த பள்ளிவாசலில் தூணில் கட்டியிருக்கட்டும், சாப்பிட்ற நேரம் சாப்பாடு கொடுக்கப்படும், பின்பு அவர் கட்டப்படுவார். இப்படியே ரெண்டாவது நாள் அதே எதிர்ப்போடு வெறுப்போடு பேசுகிறார். மூன்றாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, சொன்னார் என்னை கொஞ்சம் அவுத்து விடுங்கன்னு சொன்னார். அவிழ்த்து விடப்படுகிறது. நேராக போனார், குளித்தார், ஒது செய்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். யமாமா பகுதியிலிருந்து தான் மக்காவிற்கு தானியங்கள் வரும். நபி அவர்களிடத்திலே சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் கலிமா சொல்லிவிட்டேன், இனிமேல் மக்காவாசிகளுக்கு எங்கள் ஊரிலிருந்து எந்த ஒரு பொட்டு தானியமும் வராது, நாங்கள் நிறுத்த போகிறோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படி நிறுத்தாதீங்க, நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டுருங்கன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அது ஒரு மனிதாபிமானம், ஆனால் இது வேறு, அது வேறு. நான் ஒரு முஸ்லீம் இல்லை என்பதற்காக, இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதற்காக உணவை நிறுத்துவதோ தடை உத்தரவு போடுவதோ இஸ்லாத்தினுடைய மரபு அல்ல என்பதை நபியவர்கள் அன்றைக்கு எடுத்து காட்டினார்கள். பள்ளிவாசலிலே மூன்று நாள் இருந்த மனிதருக்கு பள்ளிவாசலில் நடந்து கொண்ட மூமின்களுடைய அற்புதமான செயல்பாடுகள் ஒரு புனித மனிதராக அவரை திருத்தி மாற்றுகிறது என்று சொன்னால், இந்த பள்ளிவாசல் நம்மை அப்படித்தான் மாற்ற வேண்டும். பள்ளிவாசல் என்பது அப்படித்தான் மாற்ற வேண்டும். பள்ளிவாசல் இன்றைக்கு நமக்கு ஒரு கசப்பான ஒரு இடமாக இருக்கிறது. நாம் எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ எவ்வளவு அவசரமா வெளியே போகணுமோ போயிடுறோம், ஆனால் வெளியிலிருந்து வரும்போது லேட்டா வரும். ஆனால் இது எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கும் பள்ளிவாசலுக்குள்ள இருக்கக்கூடிய மூமினுக்கும் முனாஃபிக்குக்கும் மத்தியிலே உள்ள உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பள்ளியிலே இருக்கக்கூடிய ஒரு மூமின் எப்பொழுதும் இருப்பார். அதாவது பள்ளிவாசலில் இருக்கிறது தண்ணீருக்குள்ள இருக்கிற மாதிரி. எப்ப தண்ணியை விட்டு தூக்கி வெளியே போட்டா அந்த தண்ணியை தேடி அந்த மீன் துடிக்குமோ, ஒரு மூமினுடைய உள்ளம் அப்படி துடிக்கும். ஒரு மூமினுடைய உள்ளம், எப்ப திரும்ப நான் பள்ளிவாசலுக்கு போவேன், எப்ப திரும்ப நான் பள்ளிவாசலுக்கு போவேன் என்று துடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இந்த புனிதமான இடம். ஆனால் முனாஃபிக் இருக்கிறார்களே, பள்ளிவாசலுக்குள் இருக்கும் போதெல்லாம் தண்ணியை விட்டு வெளியில இருக்கிற மீன் மாதிரி, எப்படா வெளியே போவோம், எப்படா வெளியே போவோம் என்று இருப்பார்கள். காரணம், அவர்கள் அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்காக வந்தவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏமாத்துறதுக்காக வந்தவங்க, முஸ்லிம்களை ஏமாத்துறதுக்காக பள்ளிக்குள்ள வந்தவங்க. முடிஞ்சிருச்சா உடனே நடைய கட்டிடுவாங்க. கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலுக்கு நடந்து வருவது எவ்வளவு பெரிய நன்மை என்பதின் காரணத்தினால்தான் பனூ ஸலமா கிளையார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நாங்கள் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வீடு வாங்கிட்டு வரலாம்னு அப்படின்னு சொல்லும் போது, இதை கேள்விப்பட்டு நபி அவர்கள் அவர்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆமா யார ரசூலல்லாஹ், தூரத்திலேருந்து வர்றது கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, இல்லை நீங்க மாற வேணாம், நீங்க பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, தரஜா உயர்வு இருக்குது என்று சொன்ன உடனே அன்னையிலிருந்து சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பள்ளிவாசலுக்கு வரும்போது நடந்துதான் வருவார்கள், அப்படி வரும்போது கூட எட்டை அதிகமாக எடுத்து வைக்க மாட்டார்கள். அதாவது பக்கத்துல பக்கத்துல எடுத்து வைப்பாங்க, சின்ன சின்ன எட்டுக்களா எடுத்து வச்சு வருவாங்க. அதாவது ஒரு வீட்டில இருந்து வருவதற்கு ஒரு 50 அடியில வரலாம் அப்படின்னு சொன்னா அவங்க 100 அடி எடுத்து வச்சு வருவாங்க. என்னன்னா 100 நன்மை கிடைக்குது, 100 பாவ மன்னிப்பு கிடைக்குது, 100 தரஜா உயர்வு கிடைக்குது, பரவாயில்ல நான் இப்படி வந்துட்டு போறேன், கொஞ்சம் முன்னாலேயே கிளம்புவாங்க. கண்ணியமானவர்களே, பள்ளிவாசலுக்கு வர்றது ஏதோ சடங்கு என்று நினைக்கிறோம், இல்லை என்றால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னா பேசாம விட்டுறோம். ஆனால் உண்மை, அதாவது கண்டறியாத ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யார ரசூலல்லாஹ், என்னை கூட்டிக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு யாருமே இல்லை, கண்ணு தெரியாது எனக்கு, நான் வீட்டிலே துழுவுறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு பள்ளிவாசல்ல சொல்லக்கூடிய பாங்கு சத்தம் அங்கே கேட்குதான்னு கேட்டாங்க. ஆமா யார ரசூலல்லாஹ், கேட்குது சொன்ன உடனே, அப்படி என்றால் உனக்கு வீட்டில் துழுவுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. வீட்டில் துழுவதற்கு அனுமதி இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு நல்லா அல்லாஹு தஆலா வாகனத்தை கொடுத்துருக்கிறான், கைகால்கள் நல்லா கொடுத்துருக்கிறான், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான், வெளியில நல்ல பாதுகாப்பை கொடுத்துருக்கிறான், அற்புதமான சூழல்கள். இப்படிப்பட்ட நிலைமையில பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதையோ வாகனத்தின் மூலமாக வந்து தொழுவதையோ நாம் விரும்பாதவர்களாக வீட்டிலே சென்று தொழுவதை நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் எந்த வகையில் இது சரியானது? சற்று சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் பள்ளிவாசல் தான். உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் பள்ளிவாசல் தான். இந்த உலகத்திலிருந்து நாம் வானத்தை பார்க்கிற போது நட்சத்திரங்கள் மின்னுவதைப் போல வானிலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் பூமியை நோக்கி பார்ப்பார்களே, ஆனால் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இந்த பள்ளிவாசல்கள் அந்த அதாவது நட்சத்திரங்களை போன்று இலங்கி கொண்டிருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
கண்ணியமானவர்களே, நீங்கள் சொர்க்க பூங்காவின் பக்கம் சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சொர்க்க பூங்கா என்றால் எது யார சூழலா என்று கேட்டபோது சல்லல்லாஹு சொன்னார்கள், மஜாலிசு திக்ர், திக்ருடைய மஜிலிசுகள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மஜிலிசுகள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மஜிலிசுகள் இந்த பள்ளிவாசலை விட வேறு என்ன இடையமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கண்ணியமானவர்களே. அப்படிப்பட்ட பள்ளிவாசலுக்கு நாம் அடிக்கடி வந்து போவது நாம் சொர்க்கவாதிகள் என்பதற்கு அடையாளம், நம்முடைய ஈமான் உறுதியானது என்பதற்கான அடையாளம், நாம் அல்லாஹுக்கு உகப்பானவர்கள் என்பதற்கான அடையாளம். எனவே பள்ளிவாசலை விரும்ப வேண்டும், பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், 5 நேரமும் பள்ளிவாசலிலே வந்து தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும், பள்ளிவாசலிலே அமர்ந்து குர்ஆனுடைய விஷயங்களையும் ஹதீஸினுடைய விஷயங்களையும் கேட்பதற்கு நாம் விரும்ப வேண்டும். காரணம், நாம் அமர்ந்திருப்பவர்கள் 50 பேர் மட்டுமல்ல, 50,000 மலக்குமார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில உட்கார்ந்திருக்கிறோம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு சபையை நாம் நிச்சயமாக இழந்துவிடக் கூடாது. எல்லாம் அல்ல, அல்லாஹ் நாம் மௌத்தாகிற வரை அல்லாஹுடைய புனித இடமாகிய பள்ளிவாசலுடைய தொடர்புள்ளவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. பள்ளிவாசலை விரும்பி அல்லாஹுடைய விருப்பத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.